வணக்கம் காற்றழுத்த தாழ் மண்டலம் கரை கடப்பது பற்றிய சிறப்பு செய்தி அறிக்கை வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடந்தது அதிகாலை மூன்று மணி முதல் நான்கு மணிக்குள் கரையை முழுமையாக கடந்துவிட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் தற்போது கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்டிருந்த கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டுவிட்டது எனினும் இந்த மாவட்டங்களிலும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே நாகை கடலூர் எண்ணூர் துறைமுகங்களில் மூன்றாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மீனவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக இந்த எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் கனமழை பெய்து வருவதால் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இதுபோன்று செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் வேலூர் சேலம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தருமபுரி நீலகிரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருப்பத்தூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது சென்னையில் கோடம்பாக்கம் சேப்பாக்கம் நுங்கம்பாக்கம் ராயபுரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் கருங்குழி மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் செய்யூர் சித்தாமூர் சூனாம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவு முதல் விடாமல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மதுராந்தகத்தின் பஜார் வீதி மற்றும் பிரதான சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி காணப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செம்பரம்பாக்கம் ஸ்ரீபெரும்புதூர் உத்தரமேரூர் வாலாஜாபாத் குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்துள்ளது தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மழை காரணமாக மதுராந்தகம் செய்யூர் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் ஓதியூர் என்ற இடத்தில் பழமையான மரம் ஒன்று சாலையில் விழுந்தது இதனால் சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பாலாறு மற்றும் செய்யாறு ஆறுகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பாலாறு அணைக்கட்டிலிருந்து சுமார் இருபதாயிரம் கன அடி உபரிநீர் பாலாற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ முயலக்கூடாது என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று முதலே இன்று காலை முதலே கனமழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் அனைத்து அணைகளும் நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது அதாவது ஜவ்வாது மலையில் பெய்த கனமழையால் குப்பநத்தம் அணை நிரம்பி அங்கிருந்து நான்காயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது செண்பகத்தோப்பு அணையிலிருந்து வினாடிக்கு ஆறாயிரத்து எண்ணூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது மிருகண்டா நதியில் இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இது தவிர பல்வேறு ஏரிகளும் நிரம்பியுள்ளதால் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது பல இடங்களில் நெல் வயல்களில் தண்ணீர் தேங்கி சேதம் ஏற்பட்டுள்ளது இது தவிர திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழையால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன இந்த தொடர் மழையால் திருப்பதியில் உள்ள கபில தீர்த்தத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் கோவில் வளாகம் முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது நகரின் பல்வேறு பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது இதனை அகற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது பம்பையாற்றில் நீர் வெளியேற்றம் அதிகமானதால் கரையோரம் உள்ள பதினாறு கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தருமபுரியில் நேற்றிரவு கனமழை கொட்டி தீர்த்தது விடிய விடிய பெய்த கனமழையால் நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அரூர் பகுதியில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இத்துடன் இந்த சிறப்பு செய்தியறிக்கை நிறைவடைந்தது எமது அடுத்த சிறப்பு செய்தியறிக்கை காலை எட்டு மணிக்கு வணக்கம்